ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த நருட்டோ அப்படிங்கிற அனிமே பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம சேனல்லே நருட்டோ சம்மந்தமான வீடியோஸ் போடுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ போடும்போது எந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்குமேனு தோணுச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நருட்டோ யூனிவர்ஸிலே பவர்ஃபுல்லான ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேட்டில் வைக்க போகிறோம். அதில் ஒருத்தர் யாருன்னா த லெஜெண்டரி சன்னினான ஜிராயா, இன்னொருத்தர் யாருன்னா த கோஸ்ட் ஆஃப் தி உச்சியாவான மாதரா. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோல வந்து நம்ம பிரைம் லெவல் மாதரா வர்சஸ் ஜிராயா பேட்டில் தான் பார்க்க போறோம். அதை தவிர்த்து ரினேகான் மாதராவோ இல்ல அசிராமா செல்ஸ் இருக்கிற மாதராவையோ நான் கம்பேர் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ரினேகான் மாதராலாம் ஜிராயாவை கம்பேர் பண்ணும் போது பயங்கர ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். சோ இந்த லெவல் மாதரா கூட எல்லாம் ஜிராயா ஃபைட் பண்ணார்னா ஜிராயாவுக்கு வந்து கன்ஃபார்மா சங்குதான். ரெண்டாவது அசிராமா செல்ஸ் இருக்கிற மாதராவி ஜிராயா கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹஷிராமா செல்ஸ் இருக்கிற மாதராவால பாத்தீங்கன்னா வுட் ஸ்டைல் ஜுட்சு, சாக்ரா அப்சார்ப்ஷன், ராபிட் ஹீலிங் ஃபேக்டர், சேஜ் மோடுன்னு சொல்லி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாரு. சோ இவரையுமே ஜிராயா கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஹஷிராமா கூட ஃபைட் பண்ண உயிரோட இருந்த மாதராவுக்கும் ஜிராயாவுக்கும் ஃபைட் வச்சாதான் இந்த பேட்டில் வந்து ஃபேரா இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதரா கிட்ட தாய் ஜுட்சு ஷாரிங்கான், மங்கை கியூ ஷாரிங்கான், எட்டர்னல் மங்கை கியூ ஷாரிங்கான், கென் ஜுட்சு, ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் ஃபயர் ஜுட்சு, டிராகன் ஃபிளேம் ஜுட்சு, சுசானோ அண்ட் உச்சிஹா கிளான்லே அதிகப்படியான சாக்ரா எனர்ஜி இருக்கிற ஒரு ஆள்னா அது மாதரா உச்சிஹா தான். ஸோ அடுத்ததா ஜிராயாவோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரசிங்கான், அல்ட்ரா பிக் பால் ரசிங்கான், சேஜ் மோட், டியூரபிலிட்டி, நீடில் சீசோ, வைல்டு லைன் மெயின், சமனிங் ஜுட்சு, சாக்ரா சீலிங், சேஜ் ஆட், கோயம், டோடு பைடிங் டட், ஸ்வாம்ப் ஆஃப் அண்டர் வேர்ல்ட், பேரியர் கான்வாய் ஃபார்மேஷன், ரீப்பர் டெத் சீல், ஷேடோ மேனிப்புலேஷன், ஃபிளேம் புல்லட்ஸ், டோடு மவுத் பைண்ட், டோட் ஆயில் ஃபயர், டோட் ஆயில் புல்லட்ஸ். அடேங்கப்பா எவ்வளவு. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் தாய் ஜுட்சு. தாய் ஜுட்சுவ பொறுத்த வரைக்கும் ஜிராயா பாத்தீங்கன்னா 3rd கிரேட் நிஞ்சா வார்ல எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. சோ இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ணுவாரு. ஆனா மாதராவை கம்பேர் பண்ணும்போது ஜிராயாவோட தாய் ஜுட்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பவர்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருமே பெரும்பாலும் போர்க்களத்துக்காக பயிற்சி எடுப்பாங்க, ஆனா இந்த பக்கம் மாதரா பயிற்சி எடுத்ததே போர்க்களத்துல தான். சோ தாய் ஜுட்சுவ பொறுத்த வரைக்கும் ஜிராயாவால மாதரா கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. அடுத்தது மாதராவோட ஃபயர் ஸ்டைல் ஜுட்சு. இவர் கிரியேட் பண்ற இந்த மெஜஸ்டிக் டிஸ்ட்ராயர் ஃபிளேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சினோபிஸ் பாத்தீங்கன்னா தன்னோட வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுவை பயன்படுத்தி இவரோட இந்த ஃபயர் ஸ்டைல் ஜுட்சுவை பாத்தீங்கன்னா அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்ல இருந்து ஜிராயாவால தப்பிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஜிராயாவால நீடில் சீசோவை பயன்படுத்தி தன்னோட ஃபுல் பாடியையும் கவர் பண்ணிக்க முடியும். சோ இது மூலமா மாதராவோட ஃபயர் ஸ்டைல் அட்டாக்ல இருந்து ஜிராயாவால எஸ்கேப் ஆக முடியும். அண்ட் ஜிராயாவோட வைல்டு லைன் மேன், சோ இதை பயன்படுத்தி கோனானே பாத்தீங்கன்னா அசைய விடாம லாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பெயினோட சமனிங் அனிமல்ஸ்லயே அதிகப்படியான டிஃபென்சிவ் எபிலிட்டி வச்சிருக்கிற ஒரு கிரீச்சரை பாத்தீங்கன்னா ஜிராயா டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. சோ இதுல இருந்து தப்பிக்க மாதரா சூசானோவை வச்சு தன்னை சுத்தி ஒரு ஸ்மால் லெவல் பேரியரை கிரியேட் பண்ணிட்டாலே போதும், மாதரா எஸ்கேப் ஆயிடுவாரு. சோ அடுத்ததா கென்ஜுட்சு. சோ மாதரா வந்து நருட்டோ யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கென்ஜுட்சு யூசர். சோ இவரோட கென்ஜுட்சு அட்டாக்ல இருந்து ஜிராயாவால எஸ்கேப் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஜ் மோடு யூசர். பெரும்பாலும் சேஜ் மோடு யூஸ் பண்றவங்க மேல கென்ஜுட்சு பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆனா ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்ட் டோட் சேஜ்ங்கிறதுனால இவர் கென்ஜுட்சுக்குள்ள விழுந்தாலும் இவரோட ஷோல்டர்ஸ்ல இருக்கிற அந்த ரெண்டு டோடு பாத்தீங்கன்னா இவரை கென்ஜுட்சுல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த சேஜ் மோட அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஆகும். அண்ட் அந்த டைம் ஆகிற நேரத்துல ஜிராயாவால வேற எந்த ஒரு ஜுட்ஸுவையும் கேஸ்ட் பண்ண முடியாது. சோ இவர் சமன் பண்ண ஏதாவது ஒரு டோடு தான் நம்ம ஜிராயாவை காப்பாத்தி ஆகணும். ஆனா இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஜிராயாவால மாதரா மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ மாதரா கொஞ்சம் ட்ரை பண்ணா ஜிராயா இந்த சேஜ் மோட அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே மாதரா தன்னோட கென்ஜுட்சுவை பயன்படுத்தி ஜிராயாவை டேக் டவுன் பண்ண முடியும். ஆனா அதையும் மீறி ஜிராயா சப்போஸ் தன்னோட சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா மாதராவோட எந்த ஒரு கென்ஜுட்சுவும் ஜிராயா மேல வேலைக்கு ஆகாது. அண்ட் ஜிராயாவுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான சாக்ரா ரிசர்வ் கிடைக்கும். சோ இப்படி இருக்கும் போது ஜிராயாவால மாதராவோட பெரும்பாலான அட்டாக்ஸ் பாத்தீங்கன்னா டாஜ் பண்ணிட முடியும். சோ இப்ப வேற வழியே இல்ல, மாதரா வந்து சூசானோவை தான் அட்டன் பண்ணி ஆகணும். சோ பேசிக் லெவல் சூசானோவை வச்சு மாதரா பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி 180 டிகிரி கவர் பண்ண முடியும் அண்ட் ஆப்போனன்ட்ஸை அட்டாக் பண்ணவும் முடியும். சோ இதை தடுக்கிறதுக்கு ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற எர்த் ஸ்டைல் ஸ்வாம்ப் ஆஃப் அண்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஜுட்ஸுவை பயன்படுத்தி ஜிராயா மாதராவோட சூசானோவை ஒரு ஜெயண்ட் மட்டில் சீல் பண்ண முடியும். சோ இப்ப வேற வழியே இல்ல, மாதரா வந்து பெர்ஃபெக்ட் சூசானோவை தான் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த பெர்ஃபெக்ட் சூசானோ பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா அண்ட் பவர்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் இந்த சூசானோவால பறக்கவும் முடியும், பிளஸ் இது கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட்ஸ வச்சு பெரிய பெரிய மலைகளையே தகர்க்க முடியும். சோ இதை எதிர்த்து ஜிராயாவால போராட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதராவோட சூசானோ என்னதான் பவர்ஃபுல்லானதா இருந்தாலும் அந்த அளவுக்கு
ஒன்றும் வேகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜிராயாவால் பலவிதமான டோட்ஸை பார்த்தீங்கன்னா சமன் பண்ண முடியும். ஸோ இந்த டோட்ஸை வச்சு ஜிராயாவால் மாதராவோட சூசானவை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். ஆனால் தோக்கடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஜிராயா கிட்ட பார்த்தீங்கன்னா சேஜ் மோடு இருக்கிறதுனால ஜிராயாவோட சாக்ரா ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் மாதராவுக்கு அப்படி கிடையாது. மாதராவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மாதராவோட சக்ரா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவரால் சூசானவை ரொம்ப நேரத்துக்கு ஹோல்டு பண்ணி வச்சிருக்க முடியவே முடியாது. ஸோ மாதராவோட சக்ரா எனர்ஜிலாம் ட்ரை ஆயிடுச்சுன்னா மாதராவுக்கு வேற வழியே இல்லை, தாய் ஜுட்ஸு தான் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த சமயத்தில் ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா டோட் சேஜ் யூஸ் பண்ணுறதுனால இவரால் டோட் பைண்டிங் டட் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா மாதரா மேலே கேஸ்ட் பண்ண முடியும். இந்த ஒரு கென்ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா நருட்டோ யூனிவர்ஸ்லேயே ஏழாவது பவர்ஃபுல் கென்ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கென்ஜுட்ஸு வந்து ஜிராயா பண்ண மாட்டார், அவரோட ஷோல்டர்ஸில் இருக்கிற அந்த சீமா அண்ட் ஃபுக்ஸோ அப்படிங்கிற அந்த ரெண்டு டோடு தான் கேஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சவுண்ட் டைப் கென்ஜுட்ஸு அண்ட் இந்த கென்ஜுட்ஸில் மாட்டின யாருமே இது வரைக்கும் தப்பிச்சதே கிடையாது. ஈவன் ரெனேகான் வச்சிருக்கிற மூணு நாகட்டோ பெயினை பார்த்தீங்கன்னா ஜிராயா இந்த ஒரு கென்ஜுட்ஸு மூலயமா டிஃபிட் பண்ணிடுப்பாரு. ஸோ ரெனேகான் வச்சிருந்த பெயினாலே இந்த கென்ஜுட்ஸுலேருந்து தப்பிக்க முடியல. ஆனால் நம்ம இப்போ இஎம்எஸ் மாடராவை தான் கம்பாரிசனுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஜிராயாவோட இந்த ஒரு கென்ஜுட்ஸில் மாதரா மாட்டிக்கிட்டாருன்னா கன்ஃபார்மாக மாதரா காலி ஆகிடுவார். ஸோ அப்போ மாதரா தோத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதரா ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு, ஆனால் அதை நான் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா மாதராவோட மங்கைக்கியூ ஷாரிங்கான் எபிலிட்டி. எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மங்கைக்கியூ ஷாரிங்கானுக்கும் ஒவ்வொரு யூனிக் எபிலிட்டி இருக்கும். லைக் இப்போ இட்டாச்சிக்கு அமத்ராசு, ஒபிட்டோவுக்கு வந்து காமுயி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் எபிலிட்டி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நருட்டோ யூனிவர்ஸில் மாதராவோட மங்கைக்கியூ ஷாரிங்கான் எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத எங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் ஹாஷிராமா வர்சஸ் மாதரா அப்படிங்கிற ஒரு ஃபில்லர் எபிசோடிலையும் நருட்டோ நிஞ்சாஸ்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கேம்லையும் பார்த்தீங்கன்னா மாதராவோட மங்கைக்கியூ ஷாரிங்கான் எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த நருட்டோ நிஞ்சாஸ்ட்ரோம் கேம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கேனான் மெட்டீரியல் அப்படிங்கிறத இந்த நருட்டோவோட ஆத்தர் கிஷிமோட்டோவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ஒரு மங்கைக்கியூ ஷாரிங்கான் எபிலிட்டி என்னன்னா டைம் மேனிப்புலேஷன். அதாவது மாதராவால் தன்னோட ரைட் ஐயை வச்சு தன்னை சுற்றி நடக்கிற மூவ்மெண்ட்ஸை தன்னோட மைண்டில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அப்படி நடந்த மூவ்மெண்ட்ஸை தன்னோட லெஃப்ட் ஐயை பயன்படுத்தி ஒரு 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு தரமான எபிலிட்டி. இந்த ஒரு எபிலிட்டியை இஎம்எஸ் மாதரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 times ஆவது பயன்படுத்த முடியும். ஒரு 1-on-1 பேட்டில் பொறுத்த வரைக்கும் மாதராவுக்கு இந்த ஒரு எபிலிட்டி ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த ஒரு எபிலிட்டியை பயன்படுத்தி மாதரா நினச்சா ஜிராயாவை டிஃபிட் பண்ணவும் முடியும். ஆனால் இந்த ஒரு எபிலிட்டியை மாதரா வந்து 4th grade நிஞ்சா வாரிலையோ இல்லை எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் இதை நான் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்லிட்டேன். ஸோ இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம போகிறதும் உங்கள் விருப்பம் தான், ஆனால் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.